75வது சுதந்திர தின விழாவையொட்டி நாடு முழுவதும் 75 இடங்களில் சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறும் வகையில் தியாக பெருஞ்சுவர் அமைக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை எதிரே தியாக பெருஞ்சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் விடுதலை போராட்ட தியாகிகள் பெயர் பலகை பொறிக்கப்பட்டும் வருகிறது. இதில் சுதந்திர போராட்டத்திற்கு எவ்வித பங்களிப்பும் செய்யாத சாவர்கர் பெயரை பதித்துள்ளது தவறு என்றும், சாவர்கர் என்பவர் சிறையில் இருந்தபோது ஆங்கிலேயரிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர், எனவே அவர் பெயரை பொறித்தது கண்டிக்கத்தக்கது என்றும் கூறி, புதுச்சேரியில் அனைத்து சமூக நல அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டவர்கள் காந்தி வீதி சின்னமணிகுண்டு பகுதியில் திரண்டனர். அங்கிருந்து கடற்கரை நோக்கி பேரணியாக வந்தனர். அவர்களை போலீசார் தடுத்தனர். இதையடுத்து சாவர்கர், கவர்னர் தமிழிசை, சபாநாயகர் செல்வம் ஆகியோரின் உருவப்படங்களை செருப்பால் அடித்தும் தீ வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. Yeah, what is it?